தொடர்கின்றன. கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா கோலாகலமாக நடந்து முடிந்தது. கச்சத்தீவு புனித அந்தோணியார் கோயில் திருவிழா ஆண்டுதோறும் மார்ச் முதல் வாரத்தில் நடைபெறுவது வழக்கம். இதில் கலந்து கொள்ளுமாறு இந்திய மீனவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதன் பேரில் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து 4,300 பக்தர்கள் சென்றிருந்தனர். விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப் படகுகளில் சென்ற இந்திய மீனவர்களுக்கு ராமேஸ்வரம் பங்கு தந்தை மைக்கேல் ராஜ், சிவகங்கை பங்கு தந்தை அமல்ராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதனையடுத்து நேற்று நடைபெற்ற திருப்பலி நிகழ்ச்சியில் இலங்கை யாழ்ப்பாண மறை மாவட்ட ஆயர் தாமஸ் சவுந்தரநாயகம் மற்றும் ஆயர்கள், பங்கு தந்தையர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திருவிழாவின் பின் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிப்பது தொடர்பாக இரு நாட்டு மீனவர்களுக்கிடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை நிறுத்த வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இலங்கை யாழ்ப்பாண மாவட்ட அரசு அதிபர் எமில்டா சுகுமார், யாழ்ப்பாண மாவட்ட இராணுவ தளபதி மஹிந்த ஹத்ருசிங்கா உட்பட பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 2012 ஆண்டின் கச்சத்தீவு திருவிழா கோலாகலமாக சிறப்பாக கச்சத்தீவு புனித அந்தோணியிலேயே இந்த தீவிலை கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அனைவரும் இணைந்து வருவதில் ஒவ்வொரு ஆண்டும் மகிழ்ச்சி படுகிறோம். செங்கல்பட்டில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு புறவழிச்சாலையில் மதுவிலக்கு அமல் பிரிவு ஆய்வாளர் மற்றும் செங்கல்பட்டு நகர காவல்துறையினர் வழக்கமான வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது சொகுசு வாகனம் ஒன்றில் 35 லிட்டர் சாராயம் கடத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாராயத்தை பறிமுதல் செய்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் கைப்பற்றினர். மேலும் தப்பியோடிய வாகன ஓட்டுநர் உட்பட 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்செந்தூர் அருள்மிகு முருகன் கோவிலில் மாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 8ஆம் நாளான நேற்று நடைபெற்ற பச்சை சாந்தி நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீரான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி திருவிழா கடந்த 26ஆம் தேதி தொடங்கியது. 10 நாட்களுக்கு நடைபெறும் இவ்விழாவின் 8ஆம் நாளான நேற்று முருகனுக்கு பச்சை சாந்தி நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 10ஆம் நாள் தேரோட்ட நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ளது. இதேபோன்று வேலூர் மாவட்டம் வள்ளிமலை முருகன் கோவில் பிரம்மோற்சவ தேர்விழா நேற்று நடைபெற்றது. இந்த முருகன் கோவில் முருக கடவுளில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாகும். மலை கோயில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரில் அமைந்துள்ள கந்தசாமி திருக்கோவில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேர் இழுத்து வழிபட்டனர். இதேபோன்று திருவண்ணாமலை அடுத்த கலசப்பாக்கம் ஒன்றியத்தில் உள்ள நார்த்தாம்பூண்டி திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. நாரதர் தவம் பூண்ட ஊர் என்பது நார்த்தாம்பூண்டி என மருவியுள்ளதாக கூறப்படும் இந்த ஊரில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் சுமார் 500 வருடங்கள் பழமையானது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இத்தாலிய கப்பல் பாதுகாப்பு அதிகாரிகளை இத்தாலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்டாபான் டி மிஸ்டூரா நேரில் சந்தித்துள்ளார். தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய 2 இத்தாலிய கப்பல் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு அது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கேரள மாநிலத்தின் கொல்லம் சிறைச்சாலையில் உள்ளவர்களை இத்தாலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்று பார்த்தார். தாங்கள் அவர்களுக்கு துணையிருக்கிறோம் எனவும் அவர்களை தனிமைப்படுத்தவில்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்தவே அவர்களை சந்தித்ததாகவும் இத்தாலிய அமைச்சர் ஸ்டாபான் டி மிஸ்டூரா செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இத்தாலிய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் மிஸ்டூரா கொல்லப்பட்ட மீனவர்களின் குடும்ப உறவினர்களை சந்திப்பதற்கு விரும்பினார். எனினும் அவர்கள் அவரை சந்திப்பதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளனர். வந்தவாசியில் 1 நம்பர் லாட்டரி சீட்டு விற்பனை செய்து வந்த 11 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தடை செய்யப்பட்டுள்ள ஒரு நம்பர் லாட்டரி விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல்கள் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அங்குள்ள அருண் என்பவரது வீட்டில் திடீர் சோதனை நடத்தினார்கள். அப்போது அங்கு கட்டுக்கட்டாக ஒரு நம்பர் லாட்டரி சீட்டுகள் இருந்தது தெரியவந்துள்ளது. மேலும் அங்கு ஒரு நம்பர் லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டிருந்த 11 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 32,000 ரூபாயும் லாட்டரி முடிவுகளுக்காக பயன்படுத்தப்படும் லேப்டாப் மற்றும் உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த மோசடியில் ஈடுபட்டு வந்த லாட்டரியின் உரிமையாளர் அருண் மற்றும் காசாளர் ஹரி ஆகியோரை போலீசார் தேடி வருகிறார்கள். அது 32,200 ரூபாய், 850 ரூபாயும் அந்த லேப்டாப்பு, அந்த சந்தபில் தஸ்வேஜிகள், அந்த டேபிள்ஸ், அந்த அது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம் மத்தியத்தையும். இதெல்லாம் அரசு நாங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை தொடரும். சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் ராணுவ முகாமில் முன்னாள் ராணுவத்தினருக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 4,000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களிலிருந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் தங்கள் குடும்பத்தாருடன் கலந்து கொண்ட இந்த முகாமில் அவர்களின் குறைகள் குறித்து ராணுவத்துறை அதிகாரிகள் கேட்டறிந்தனர். மேலும் அவர்கள் குடும்பத்தினருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய தென் மாநிலங்களின் ராணுவ தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் NS ஜாம்வால் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு இலவச மருத்துவ வசதி மற்றும் வேலை வாய்ப்புகள் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஹோலி பண்டிகை தொடங்கியதை முன்னிட்டு அங்கு தண்ணீரை பீச்சி எடுக்கும் பொம்மை துப்பாக்கிகள் விற்பனை அமோகமாக உள்ளது. வட இந்தியர்கள் கொண்டாடும் முக்கிய பண்டிகைகளில் ஹோலி பண்டிகையும் ஒன்று. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஹோலி பண்டிகை கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. தொடர்ந்து 1.5 மாதம் நடைபெறும் இந்த திருவிழாவில் மக்கள் வண்ண பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் வீசி மகிழ்வதும், ஆண்கள் தலையில் வைத்திருக்கும் தட்டின் மீது பெண்கள் தடியால் அடிப்பதும் முக்கிய நிகழ்வுகளாகும். இந்த திருவிழாவை முன்னிட்டு அங்கு சிறுவர்களும் இளைஞர்களும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட பொம்மை துப்பாக்கியில் வண்ணம் கலந்த நீரை நிரப்பி ஒருவர் மீது ஒருவர் பீச்சி அடிப்பார்கள். இதற்காக தற்போது அங்கு சீனாவில் தயாரிக்கப்பட்ட பொம்மை துப்பாக்கிகள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள MM திரையரங்கில் நேற்று தென்னிந்திய திரைப்பட வியாபார தொடர்பாளர்கள் சங்க தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் தலைவர் பதவிக்கு PL நாகப்பனும் இணைச் செயலாளர் பதவிக்கு ஜி சேகரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மீதமுள்ள துணைத் தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகிய 3 பதவிகளுக்கு நேற்று தேர்தல் நடந்தது. இதில் துணைத் தலைவராக துரைசாமியும், செயலாளராக கணபதியும், பொருளாளராக குமாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் குடியிருப்பு பகுதியில் நேற்று மதியம் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 200-க்கும் மேற்பட்ட இரும்பாலை தொழிலாளர்களின் தற்காலிக குடிகள் தீயில் எரிந்து சாம்பலானது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள இரும்பாலை நகரமான ஜாம்ஷெட்பூரில் தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் நேற்று மதியம் திடீரென்று தீப்பிடித்துக் கொண்டது. தீ வேகமாக பரவியதில் 200-க்கும் மேற்பட்ட குடிகள் எரிந்து சாம்பலானது. ஒரு தெருவே தீயில் எரிந்து இருந்த இடம் தெரியாமல் அழிந்துவிட்டது. இதில் லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் 5 வண்டிகளில் வந்து நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்துக்கான காரணம் என்ன என்று உடனடியாக தெரியவில்லை. இதுபற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. திருச்சியில் மாவட்ட நிர்வாகமும் சிறு குறுந்தொழில் முனைவோருக்கான பெல்சியா நிறுவனமும் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் ஒன்றை நடத்தினர். இதில் 1,000-க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் 39 தனியார் தன்னார்வ தொழில் நிறுவனங்கள் கலந்து கொண்டன. சென்னை பெரம்பூரில் கோவில் அருகில் அமைந்திருக்கும் டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டி மாணவர் காங்கிரஸ் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. பெரம்பூரில் பழனி ஆண்டவர் கோவில் மற்றும் அங்குள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளி அருகே அமைந்திருக்கும் டாஸ்மாக் மதுபான கடைகளை அகற்றக்கோரி தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் பிரபுதாஸ் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் 100-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்களும் கோவிலுக்கு செல்லக்கூடிய பெண்களும் மிகுந்த பாதிப்புள்ளாக இருக்காங்க. இந்த 2 மது கடைகளும் உடனடியாக அகற்றினா
அடுத்து மிக பெரிய போராட்டம் நடைபெறும் தமிழக மாணவர் காங்கிரஸ் சார்பாக தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். போலந்தில் இரண்டு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து, 60 உடல்கள் மீட்பு, மேலும் பலர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அச்சம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.